நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தைகளை கொடுத்து உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை செய்வாருங்கிறத நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடிட்டு ஆண்டு வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற கவியை நீங்கள் உணர்ந்து பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணுக்கடங்காத நன்மைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா, பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் செய்கிறவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள் ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராமே கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகஞ்சிடினும், மேலை மாறி பூவியா சென்றிடினும், மலைகள் பெயர்ந்தகஞ்சிடினும், மாறிடுவார் கிருபை என்னாலோ ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். நல்ல விசுவாசத்தோடு இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. காப்பகல் உறங்காரே, இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் காப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களையே எடுப்பே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே, சந்திரன் இரவில் செய்த பாடுத்தாரே. ஒரு மனமா சூரியன் பகலில் சந்திரன் இரவில் செய்த பாடுத்தாரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் கண்கள். நல்ல ஒரு மனமா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை. நல்ல ஒரு மணி மறுபடியும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே.
நம்முடைய வாழ்க்கையில ஒத்தாசை அனுப்புகிறது கர்த்தரே. ஹலெலூயா. அவர் ஒத்தாசை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் ஒத்தாசை பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன் அவர். ஹலெலூயா. அதெல்லாம் முதல் கவி சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து என்ன வருமா, என்ன கடங்காத நன்மைகள் வருமா. ஹலெலூயா. நன்மை வர வேணும்னு சொல்லி சொன்னா, நன்மை பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி சொன்னா, அந்த வானமும் பூமியும் படைத்த அந்த தெய்வத்தை பார்க்கணும். ஹலெலூயா. கர்த்தரை எனக்கு, அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப யாரு முன்னாடி இருக்கணும் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா நீங்க அசைக்கப்படுவதில்லை. அவரை நீங்க முன்னாடி வச்சு போகும்பொழுது எந்த காரியமா இருந்தாலும் சரி. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆண்டு உணர்த்துற ஒரு காரியம், படிப்புல பின்தங்கி போன நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டு சொல்றாரு. படிப்புல பின்தங்கி இருக்கிற மாணவ மாணவிகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை முன்னாடி வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயமான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல இருந்து கேட்கும் பொழுது ஆண்டு என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னா, யோவான் 8 13-11 வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள் அவர் பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. உன்னை பாவி பாவி பாவின்னு சொல்லி மனுஷன் குத்துவான், ஆனா அவர் உன்னை பாவியாய் பார்த்து அவர் குத்துகிற தேவன் அல்ல. இந்த சம்பவம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, அதே அதிகாரத்துல 8:4 வசனம் சொல்லுது, போதகரே இந்த ஸ்திரீ விபசாரம் செய்ததில் கையை மெய்யுமாய் பிடிபட்டால், போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையை மெய்யுமாய் பிடிபட்டால், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் நினைச்சாங்களாம், கொண்டு வந்து அவளை நடுவில் நிறுத்தி. நிறைய அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் சொல்லி சொன்னா, இல்லாத காரியத்தில சொல்லி சொல்லி, அதாவது எந்த நாட்களை எப்பமோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அந்த காரியத்தை ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு, இவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அந்த சிலுவையில் இருந்து அவர் பேசின ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா, முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த ஸ்தேவான கடைசியில் கல்லெறிந்து கொள்ளும் பொழுது ஸ்தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ரத்தப்பள்ளி அவங்க மேலே என்ன செய்யக்கூடாது, சுமரக்கூடாது, அவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறான். உண்மையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எந்த மனுஷனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, மன்னிக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மன்னிக்க முடியாததுனாலதான் ஒவ்வொரு மனுஷனையும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே தேவனுடைய அன்பு இருந்துன்னு சொல்லி சொன்னா, ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறதுக்கு நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்ய வராது, தேவன் அன்பா இருக்கிறாரு. இதுல பாருங்க, உபச்சாரத்துல கையு மெய்மாவ பிடிபட்டிருக்கிறா. இந்த அதிகாரத்தில் நீங்கள் நல்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவளை என்ன சொல்லுது, அதாவது கை மறி, அதாவது 4 போதுகிற இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிபட்டால், அதாவது இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும், மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குதான். இதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு, புரியுதா புரியலையா, ஆண்டவர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு அவங்க தேடுறாங்கன்னு சொன்னா, வேத பாரகரும் பரிசேயரும் தேடினாங்கன்னா, உங்க மேலேயே குற்றம் சுமத்துறதுக்கு வகை தேடுவாங்களா, தேட மாட்டாங்களா? அதுல பாருங்களேன், அவர் மேல் குற்றம் சுமத்துறதுக்கு அதனால காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். எல்லாத்தையும் தெரிந்த சம்பவம் தான். முதல்ல கையுமையமா பிடிக்கப்பட்டிருக்கிறா,
ரெண்டாவது ஆண்டோட சமூகத்துல இப்படிப்பட்டவள் நினைச்சு அவங்களே சொல்றாங்க பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும் ஆனா அவ மோசேயோட நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அந்த நாட்கள்ல கல்லெறிஞ்சு தான் கொல்லணும் ஆனா ஆண்டவர் வந்து எந்த மனுஷனையும் அவர் ஆக்கிரமிக்கல் தீர்க்கிற தேவன் அல்ல அவர் எடுத்த உடனே இவனுக்கு அழிக்கணும்னு சொல்லி பார்க்கிற தேவன் அல்ல வழி விலகி அறியாம செஞ்ச காரியத்திலிருந்து அவர் மன்னிப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் மன்னித்து மனமிறங்குகிறவராய் இருக்கிறார் ஒரு தேவையில்லாத காரியத்துல மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காது எல்லாரும் என்ன அவமானமா ஏளனமா பார்க்கிறாங்க நான் செஞ்ச தவறு நிமித்தம் ஏதாவது வெளியில தலை காட்ட முடியாத நிலைமையில இருக்கிறேன் எனக்கு மன்னிக்கிறதுக்கு யார் உண்டுன்னு சொல்லி நீ கேட்கிறியா ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா நீ பாவம் செஞ்ச அதை வரங்கள் கிருபைகளை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரு வரங்கள் கிருபைகளை கொடுத்து கொடுத்த தேவன் கொடுத்திருக்கும் போது நீ ஒரு பாவத்துல விழுந்து போனேன்னு சொல்லி சொன்னா என் பாவத்தினால அதாவது நான் பாவத்தினால அந்த வரங்களை கிருபைகளை இழந்து போனேன்னு சொல்லி நீ குழம்பிக்கிட்டு இருக்கலாம் நீ பாவம் செஞ்சாலும் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் அந்த கொடுத்த வரங்கள் கிருபைகளை அவர் எடுக்கிற தேவன் அல்ல தாவீது ஒரு தவறு செஞ்சான் செஞ்சது நிமித்தம் அவர் கொடுத்த அபிஷேகத்தை திரும்ப எடுக்கல விழுந்தா மறுபடியும் எடுத்து கட்டினாரு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன் ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க ஓயாம கேக்குறாங்க கல்லறிஞ்சு கொள்ளணும் என்ன சொல்லுறது இந்த சகோதரி அந்த இடத்துல நிற்கும் போது நம்முடைய ஆயுசு என்ன செய்ய போகுது முடிய போது எல்லாரும் என்ன செய்ய போறாங்க கல்லறிஞ்சு நம்மளை கொல்ல போறாங்கன்னு சொல்லி அவ பயந்து போன சூழ்நிலையில நின்று கொண்டிருந்திருக்கலாம் அப்பந்தான் ஆண்டு சொல்றாரு பாவியான இருக்கிற ஜனங்களுக்கு ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன செய்யறாருன்னா பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நீ பாவத்துக்காக எங்கெல்லாமோ அலைஞ்சு பாவத்தை தீர்க்கறதுக்கு எங்கெல்லாமோ அலைஞ்சு போற இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன் பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார் பாவத்தை மன்னித்து உனக்கு மன இறங்குகிறவராயிருக்கிறார் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அதுல பாருங்க அவரை ஓயாம கேக்குறாங்க இருக்கிற உத்தரத்தை உணராம மற்றவருடைய காரியத்தை பார்க்கிறது என்ன வசனம் சொல்லுது மற்றவனுக்கு குற்றப்படுத்த உனக்கு என்ன அதிகாரம் சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு நீ செய்கிற தவறு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கப்படு நீ ஒரு மனுஷனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க 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 குற்றம் சுமத்தப்பட்ட வளர்ந்து வருவாங்கிறது மறந்து போயிடாதீங்க நான் வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு நான் வரல இந்த இடத்துல நிற்கும் போது ஆண்டவர் பேசுகிறார் உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரணுங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட தவறு செய்கிறவங்க மனம் திரும்பன்னு சொல்கிறாரு மன்னிங்க மன்னிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு ஒரே ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்னு ஆசைப்படுகிறேன் ஒரு அதாவது ஒரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்போ பெத்த தாய் ஒரு சாபம் விட்டா என்ன சாபம்னா நீ என் வயிற்றுல அடிச்சுட்டு நீ போன பத்தியா நீ வயிற்றுல அடிச்சுட்டு என் வயிற்றுல அடிஞ்சிட்டு போனதுனால என் வயிறறிஞ்சு சொல்லு நீ விளங்க மாட்டேன்னு சொல்லி அந்த தாய் ஒரு சாபம் விட்டாலாம் சாபம் விட்டது நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்துதான் அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது கண்ணு தெரியாத நிலைமையில் அந்த பிள்ளை பிறந்துச்சான் அப்போ அவங்க எங்கெல்லாமோ போய் ஜோமண்டக்கு எல்லா இடத்துலையும் போய் ஜோமண்டக்கு ஒவ்வொரு பக்கமும் குட்டி கொண்டு போய் பார்த்தாங்களாம் பார்க்காத டாக்டர் கிடையாது எல்லா பக்கமும் போய் பார்த்தாங்களாம் அந்த பிள்ளை சோகமாகலையாம் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் போனாராம் நீ திருமணம் ஆகும் பொழுது உன் பெத்த தாய் அதாவது அந்த பிள்ளையோட தாய் வயிறறிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னால அந்த பொண்ணோட தாய் அதாவது அந்த பிள்ளைக்கு பாட்டி வயிறறிஞ்சு ஒரு நாள் சொன்னாங்க பார்த்தீங்க விளங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த வார்த்தை உன் பிள்ளைக்கு பிடிச்சிட்டு இன்றைக்கு ஒப்புரவாகுங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்களாம் சொல்லும்போது அந்த பாட்டியை மட்டும் போய் மன்னிப்பு கேட்க போனாங்களாம் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் செஞ்சு நீங்கள் சுட்ட சாபத்தினால உங்கள் பேத்தியா இப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்களாம் சொல்லும் பொழுது ஐயோ என் பேத்தியாக நான் விட்ட சாபத்தினால கண்ணு தெரியாமல் ஆயிட்டாலே நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு
ஆண்டவர் சமத்தில் அழுதங்களா அந்த கண்ணை தேவன் திறந்து விட்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் சரி ஒரு வழியை அவர் காண்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சகோதரன் கருப்பட்டி வியாபாரம் பார்த்தாராம். கருப்பட்டி வியாபாரம் பார்க்கும்பொழுது அந்த கருப்பட்டியில் கருப்பட்டி காய்க்கும் போது நினைச்சவங்களாம் மண்ணை தூத்தி அந்த கருப்பட்டிக்குள்ள உள்ள போடுவாங்களாம். அதை போட்டு அவர் நினைச்சவரும் ஏவரம் பார்ப்பாராம். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன வியாதியில படுத்தார். அவர் மேலே என்னன்னா ஒரு மாதிரி எரி கொப்பளம் மாதிரி வந்து அது தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களா போய் ஜோம் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், நீங்க கருப்பட்டியில மணல் போட்டு வியாபாரம் பார்த்ததுனால உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க வெளியில போங்க, அதாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாராம். சொன்னோட அந்த மனுஷன் சொன்னாராம், இதை நீ சொல்லுறது வெளியில போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாராம். இன்னொரு ஊழியக்காரர் போய் சொன்னார் அதே வார்த்தை சொன்னாராம், வெளியில போனாராம். மூணாவது ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், இவர் மனம் திரும்பினாராம், நான் செஞ்ச தப்பு தான் ஆண்டவர்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். நீ செய்கிற தொழிலில் ஒரு லாபம் வேணும்னு சொல்லிட்டு எதை கலப்படம் பண்ணுகிற நீ மனம் திரும்பு. நீ கலப்படம் பண்ணதுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இழந்து போன நிலைமையில இருக்கிற ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுன்னு சொல்லி சொன்ன ஆசீர்வாதம் இருக்காது. மனம் திரும்பின அந்த ஆள் பிழைச்சான். நீ மனம் திரும்ப, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டு சொல்றாரு, அவர்கள் மனசாட்சினாலே, அதாவது அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். இயேசு தனித்திருந்த அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கா, அங்க நிக்கிறா. நிக்கும் பொழுது அதான் ஆண்டு கேட்கிறாரு, நீ போ இனி பாவம் செய்யாத உன் பாவத்தை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பாவம் செய்கிற பாவம், நீ செய்கிற பாவம் நிறைய காரியத்தில் உன்னை எழும்ப விடாத அளவுக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லி சொன்னா அமைக்க போடுறது. இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு. ஒரு குற்றம், ஒரு குறை சொல்றது கூட ஒரு பாவம் தான். எந்த மனசனையும் நீ குறை சொல்லாத. கர்த்தர், அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் நீ கர்த்தர் படைத்த, தேவன் படைத்த மனிதன் அப்படி நீ குறை சொல்லாத. குறை சொல்லணும்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எதாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லு. ஆண்டவர் அவங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எவ்வளோதான் நெருக்கப்பட்டாலும் சரி, ஒரு மனுஷன் உன்னை எவ்வளோதான் நிதிச்சாலும் பரவாயில்ல, பொறுமையோட காத்துரு. இனி பாவம் செய்யாத, தேவன் உன் கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். நல்ல ஒரு வார்த்தை, நீ போ இனி பாவம் செய்யாத, நல்ல ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். ஒரு காரியத்தை கண்டித்து உணர்த்துனார்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடக்க போகுது. யாரையும் அவர் கண்டிச்சு, அதாவது கண்ண பெத்த பிள்ளை ஒரு தவறு செய்தனா கண்டிக்கிறீங்க. அதே போல தான் தேவன் உங்களை படைத்த தேவன், நீங்கள் செய்கிற தவறு அவர் கண்டிக்கிறவராக இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க ராஜா. நீ போ இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க ராஜா. அந்த விபச்சாரத்தில் கையை மைமாய் பிடிப்பட்ட அந்த சகோதரிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த தேவன் ஆண்டவர், எல்லா ஜனங்கள் மத்தியில் அவமானப்பட்ட அந்த ஜனங்கள், அந்த சகோதரிய நிர்மன்னித்த தேவன் ஆண்டவர், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. அவமானப்பட்ட கூணி குறுகி வெளியில் போய் தலை காட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறனே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. அந்த பாவத்தை மன்னிங்க ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. பாவத்து நிமித்தம் இருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், எல்லா பில்லிசுனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட்டு போட்டோம். நம்முடைய சமூகத்தில் இன்னும் பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிக்கிட்டுப்பா. ஒரு ஜபாவி விண்ணப்பத்தினால் நிரப்புங்க ராஜா. எல்லா சாப கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டு போட்டோம்.
உம்முடைய மகிமையின் கரம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து வழி நடத்தட்டும். கடன் பிரச்சனைகளாக மாறட்டப்பா, வேதனைகள்லாம் மாறட்டப்பா, கண்ணீர்லாம் மாறட்டப்பா. படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கிருபையை கொடுத்து உயர்த்துங்க ஆண்டவர். நிறைய அதிசயமான காரியத்தை செய்கிறேஜா. இந்த பிள்ளைகளுடைய பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் செழிப்பு சேமத்தை கட்டிடுங்க. இதை நடத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. இந்த சேனல் நடத்துகிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல தேவன் அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவர். இதில் செய்து கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் அநேக ஊழியர்கள் டிவியில் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுகிற ஊழியர்கள் கொண்டு வந்து நீ பயன்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருப பலன் தாங்கி வழி நடத்துட்டோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் தாங்குகிற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஆண்டவர். பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லா ஜெபிங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. ரெட்டைக்குளம் சபையில் ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனை நடக்குது. முடிஞ்சவங்க வாங்க. கூட்ட முடிவில் வியாதிசர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, அந்த சபை கட்டப்படணும், அதுக்காக ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.